இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் பொன்னியின் செல்வன் படத்தில் இறக்கியிருக்காரு. பொன்னியின் செல்வன் படத்தை லைக்கா ப்ரொடக்ஷனும் மணிரத்னம் அவர்களுடைய மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் சேர்ந்து 500 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் அப்படின்னு சொல்லி 5 மொழிகளில் ரிலீஸ் ஆக போகிற பொன்னியின் செல்வன் படம் செப்டம்பர் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பில் இருக்க ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொன்னோம். பொன்னியின் செல்வன் படத்தில் கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஜெயராம் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி பல முன்னணி நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நடிகர் நடிகைகள் அப்படின்னு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு மணிரத்னம் அப்படின்னு தான் சொன்னோம். முதன் முதல்ல பொன்னியின் செல்வன் படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ அரவிந்த் சாமி அண்ட் ஆக்டர் மாதவன் ரெண்டு பேருமே பொன்னியின் செல்வன் படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் அவர்கள் நினைச்சாராம். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மணிரத்னம் அவர்கள் இயக்குன ரோஜா படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இந்த படத்து மூலிமா அரவிந்த் சாமி அவர்கள் எல்லாருக்கும் தெரிகிற மிகப்பெரிய ஒரு பிரபலமாக மாறியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மாதவன் அவர்களை வச்சு அலைப்பாயுதே அப்படிங்கிற படம் எடுத்திருந்தார். அலைப்பாயுதே படத்து மூலிமா இப்போ வரைக்கும் மாதவன் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முதல் முதல்ல இவங்களை எடுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே சூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாரா, ஆனால் தன்னோட கனவு படத்தில் இவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மணிரத்னம் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கதைக்கேற்ற மாதிரி கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் கதைக்கு யார் தேவையோ அவங்கள கதாபாத்திரங்களை மட்டும்தான் மணிரத்னம் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காரு பொன்னியின் செல்வனுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் பொன்னியின் செல்வன் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ஆடியோ லான்ச் நடைபெற்றிருந்தது. அப்போது மாதவன் அவர்களையும் அரவிந்த் சாமி அவர்களையும் மணிரத்னம் அவர்கள் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பல பிரபலங்கள் வந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றிருந்தது. ஆனால் தான் பொன்னியின் செல்வன் படத்தில் தான் நடிக்காத காரணத்தினாலேயே இந்த ஆடியோ லான்ச்சை தவிர்த்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வளர்த்து விட்ட குருவையே வந்து பதம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மாதவன் அவர்களையும் அரவிந்த் சாமி அவர்களையும் நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இந்த சினி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இனண்டவுட் சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.